வெல்கம் பேக் வியூவர்ஸ். எல்சியுவில் இணையும் லியோ மாசான சர்ப்ரைஸ் கொடுக்கும் லோகேஷ் கனகராஜ். இதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாஸ்டர் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் லியோ படம் பற்றிய புது புது அப்டேட்கள் நாளுக்கு நாள் வந்தே இருக்கின்றது. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் தி ரூட் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் வருகின்ற அக்டோபர் 19ஆம் தேதி அன்று உலகெங்கிலும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த மெகா ஆக்ஷன் படத்தில் நீண்ட இடைவேளைக்கு பின்னர் விஜயுடன் சேர்ந்து த்ரிஷா நடிக்கின்றார். லோகேஷ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் லியோ படத்திற்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இப்படத்தின் பூஜை துவங்கும் முன்பே, படத்தை பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் முன்பே இப்படத்தை பற்றி ரசிகர்கள் பேச துவங்கினர். லியோ படம் லோகேஷ் யூனிவர்ஸில் எல்சியூ கீழ் வருமா என்கிற கேள்வி படம் பற்றிய அறிவிப்பு வெளியானதிலிருந்தே ரசிகர்கள் மத்தியில் வருகிறது. கைதி படத்தில் நடித்திருந்த சில முக்கிய கதாபாத்திரங்கள் பிக் படத்தில் இடம்பெற்றிருந்த நிலையில் லியோ படத்தில் அப்படி யாரும் நடிப்பார்களா என்பதை அறிய ரசிகர்கள் பலரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கும் சமயத்தில் அது குறித்த செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. லியோ படத்தின் அடுத்த அப்டேட் விஜயின் பிறநாளை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட திட்டமிட்டுள்ளார்களாம். மோஷன் போஸ்டராக வெளியாக அதிக வாய்ப்புள்ளது. உலகளவில் சாதனைகளை படைக்கவும் ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர். தற்போது சென்னையில் நடைபெற்று வந்த லியோ படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் மீண்டும் படப்பிடிப்பு துவங்க உள்ள நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ஒரு தகவலை ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. அதாவது கைதி படத்தில் நேபாளியன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த ஜார்ஜ் லியோ படத்திலும் நடிக்கிறாரா? குறிப்பாக கைதி படத்தில் போலீஸ் அதிகாரியாக வந்த ஜார்ஜ் லியோ படத்திலும் போலீஸாகவே நடிக்கிறாராம். இதை வைத்து ரசிகர்கள் கண்டிப்பாக லியோ திரைப்படம் எல்சியூவில் தான் உருகி வருவதாக கணித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் விக்ரம் படத்தில் நடித்த ஜாபர் லியோ படத்தில் இணைந்துள்ளார். எனவே இவ்விரு நட்சத்திரங்கள் லியோ படத்தில் இணைந்துள்ளதால் இப்படமும் எல்சியூவில் தான் இணையும் என ரசிகர்கள் உறுதியாக கூறுகின்றனர். இப்படம் எல்சியூவா இல்லையா என்பதுதான் பலரது கேள்வியாகவும் இருந்தது. பலரும் பல கருத்துக்களை கூறிவர படக்குழுவை சார்ந்தவர்களோ இதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருந்து வந்தனர். சமீபத்தில் த்ரிஷாவிடம் இதை பற்றி கேட்ட போது கூட எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என கூறிவிட்டார். இந்நிலையில் தற்போது ஜார்ஜ் ஜாபர் ஆகியோர் லியோ படத்தில் இணைந்துள்ளதால் கண்டிப்பாக இப்படம் எல்சியூவில் தான் உருவாகி வருவதாக தெரிகின்றது. மேலும் பிரபல பத்திரிகையாளர் ஒருவரும் லியோ எல்சியூ தான் என கூறியுள்ளார் என்பதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து லோகேஷ் கண்டிப்பாக லியோ படத்தில் ஏதேனும் ட்விஸ்ட் வைத்து ரசிகர்களை சர்ப்ரைஸ் செய்வார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.